சார், சார் வரையா. யார் அது? நீ சேரமுத்த மாவன் இல்ல? காலங்கத்தில் என்ன கூட்டத்தை கூட்டியாந்துருக்க? இல்லையா, ரன்னிங் ரேஸில் பூமணி நேஷனல் ஃபஸ்ட்டு வந்திருக்கா. அவளை பேட்டி எடுக்க பத்திரிக்கையிலேருந்து வந்திருந்தாங்க. உங்கள் வீடு அட்ரஸ் கேட்டாங்க, அதான் இங்கே கூட்டியாந்தேன். யோ, இப்படி பேட்டி கீட்டின்னு சொல்லி உசுப்பேத்தி அவள் வீட்டுக்கே அடங்க மாட்டாயா உங்களெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போகையா. வந்துட்டானுங்க காலங்காத்தால. அது எதுவும் ஐயா, பூமணியை கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க, பேட்டி மட்டும் எடுத்துக்கிறோம். ஓ, தமிழில் தானே சொன்னேன், புள்ள உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்குது, இப்போ பேட்டியெல்லாம் கொடுக்க முடியாது, போங்கயா. இதே ஒரு பழப்பாக வந்துடுறானுங்க. காலங்காத்தால் உங்கள் மூஞ்சிலாம் முடிச்சா எங்கேருந்து விளங்கும்? என் வாயை கிளறாதீங்க காலையில், கிளம்புங்கயா. எப்போ பாரு பேட்டி கீட்டின்னு என் வீட்டு வாசல்லே வந்து நிற்கிறீங்களேயா? உங்களுக்கு வேறு வேலைட்டே இல்லையா? போங்கயா. அவன் என்னமோ ஓடிட்டாலாம் இவனுக்கு வந்துட்டானுங்க பேட்டி எடுக்கிறதுக்கு. பெரிய சாதனை, போங்க. என்ன பூமணி எங்க உள்ள தூங்கிட்டு இருக்காமா? ஏமா தாமரை, இதை பூமணிக்கிட்ட உங்கள் அப்பா பேச்ச கேள்னு சொல்ல மாட்டியா நீ? இப்போ நீ இருக்க, உங்கள் அப்பா உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறான், நீ ஒத்துக்கிற, நீ புள்ள. இது டெல்லி எம்புட்டு தூரம் இருக்கு, அதையும் தாண்டி எங்கேயோ போய் ஓடிட்டு நடு சாமத்தில் வருது. இது குடும்பத்துக்கு நல்லதாமா? நேஷனல் லெவலில் போய் விளையாடி முதல் பரிசை வாங்கிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லைப்பா. அதுக்கு அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பா. வேண்டாங்கிறல்ல, ஏன் கஷ்டப்படணும்? உங்களுக்கு சொன்ன புரியாது, பேசாமல் இருங்கப்பா. என் வாய் அடைக்கிற ஒரே ஆள் நீ தாமா. சந்தோஷமா வந்துட்டானு பூமணி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நீ நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் வருவேன்னு எனக்கு தெரியும். வா, உன்னை பேட்டி எடுக்க பத்திரிக்கைக்காரங்கள வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பூமணி வா, பூமணி வெளியே வா. எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போனமா காலேஜ் போனமான்னு இருக்குங்க. இது மாதிரியா எனக்கு வந்து வாச்சிருக்குதே, அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன்னு சொல்லிட்டு அங்கங்க ஓடிட்டே கிடக்குது. என்னத்தான் சொல்றது, இத சப்போர்ட் பண்றதுக்கு வேற ஒரு நாலு பேர் பூமணிங்க. அத குடுங்க. நான் வரும்போதே அப்பா இதே மாதிரி புலம்பிட்டு தான் இருந்தாரு. வாய் மூடுங்க பண்ணு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் இருக்கேல, பாத்துக்கலாம். வா, ஏந்திரச்சு வா. வா, இல்ல வா பூமணி, வாங்கறல வா. வா, நான் பாத்துக்கறேன். ப்ளீஸ் டீ, வேணாண்டி. வான வா. தாமரை, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உள்ள உறங்கிட்டு இருக்கிற புள்ள ஏன் கூட்டி வர? பா, நம்மள தேடி நாலு பேர் வந்தா இப்படிதான் பேசுவீங்களா? வேற எப்படி நடந்து சொல்ற? இந்த மாதிரி ஆளுங்களால தான் அவ தலகாலுக்கு புரியாம ஆடிட்டு இருக்கா. இப்ப என்ன கெட்டு போச்சுன்னு இப்படி கத்துறீங்க நீங்க? இந்த குக்கிராமத்துல பிறந்த உங்க பொண்ணு நேஷனல் லெவல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. தமிழ்நாடு அவள பாராட்டிக்கிட்டு இருக்கு. என்கரேஜ் பண்ணலனாலும் இப்படி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. இந்த ஆர்வம் எல்கேஜில இருந்து என் மனசுல ஊறி போன ஒண்ணு. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். என்னோட கஷ்டம் எல்லாம் வீண் போகல. இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது என்னோட ஃப்ரெண்டு தாமரை தான். அப்பா பழைய மனுஷன், பொண்ணு வயசுக்கு வந்துருச்சா கட்டி கொடுத்துடணும் அந்த மனப்பக்குவத்தில் இருக்கிறவரு. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அப்பா அவங்கள ஏதாவது சொல்லியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பூமணி, உங்க அடுத்த லட்சியம். நான் சொல்றேன், ஒலிம்பிக்ல கலந்துக்கிறது தான் பூமணியோட அடுத்த லட்சியம். நான் அதுக்காக தீவிரமா பயிற்சி எடுக்க போறேன். வாழ்த்துக்கள் பூமணி. தேங்க் யூங்க. வணக்கங்கய்யா. வாங்கய்யா. ஐயா, இங்க பூமணி யாரு? ஐயா, என் பொண்ணு தான்யா. என் பேச்ச கேட்க கேட்காதுங்கய்யா. வீட்டுக்கும் அடங்க மாட்டாயா? அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன் பரிசு வாங்குறேன்னு சுத்திட்டு இருக்குதுங்க. ஆனா எந்த தப்பு தண்டங்கும் போகாதீங்கயா. ஒலிசை வீடு தேடி வர்ற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ. நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அது விஷயமா வெரிஃபிகேஷனுக்கு தான் வந்திருக்கேன். அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்களா எடுக்கிறதுங்க? சொல்லவே இல்லை. இவ எதுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறா? பூமணி இங்க வா. நீ பண்ண வேலைக்கு போலீஸ் வந்து நிக்குது. வா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்து வர்றத பாரு. அப்படியே கொன்னா என்ன? எதுக்காக வெளிநாட்டுக்கு போறான்னு கேளுங்க தம்பி. எதுக்காக பாஸ்போர்ட் அப்ளை பண்ண? நான் ஒலிம்பிக்ல ஓடுறதுக்கு. ஒலிம்பிக் நான் வீட்டை சுத்தி ஓடுறத நினைச்சியா? சிரிப்பீங்க.
பூமணி, உங்களை நான் என்னமோ நினைச்சேன். யுவர் ரியலி கிரேட். உங்களை பார்த்து அப்படி சொல்லவே முடியல. அதான் நான் தெரியாம சிரிச்சிட்டேன். சாரி பூமணி. ஒலிம்பிக்ல விளையாடுறதுக்கு கோச் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா பூமணி? எனக்கு யாரையும் தெரியாதுங்க. கவலைப்படாதீங்க பூமணி, எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். உங்க அப்பா கேட்டா உங்க பொண்ணுக்கு நல்லா புத்திமதி சொல்லியிருக்கேன். இனிமே உங்க பேச்சுதான் உங்க பொண்ணு கேட்பாங்கன்னு உங்களுக்கு சப்போர்ட்டா அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நல்லா உரைக்கிற மாதிரி நாலு வார்த்தை சொன்னீங்களா தம்பி? நான் சொல்லிட்டேன். இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும்தான் உங்க கேட்பாங்க. ரொம்ப நன்றி தம்பி. பாத்தியா, அப்பா பேச்ச கேட்கல, இப்ப போலீஸ் சொன்னா கேப்பியா? போ, உள்ள போ. அப்பா பேச்சு அம்மாவே வந்து சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. ஹே பூமணி, வாடி சாப்பிட்டியா? பழையது. அப்பா என்ன பண்றாரு? எப்பவும் போல மாட்டிக்கிட்ட மல்ல கட்டிட்டு இருக்காரு. என்ன முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுதே. ஹே, நான் ஒலிம்பிக் போறதுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருந்தல. ஆமா, நேத்தி போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருந்தாரு. அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சு போய் அதனால அவரு வந்த போலீஸ்காரர் கிட்ட ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அந்த போலீஸ்காரரு என்னோட லட்சியத்தை புரிஞ்சுகிட்டு ஒலிம்பிக்ல ஓடுறதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படியா? நம்ம ஒரு ஸ்டேஷன் போலீஸா? ஆமாண்டி, இப்பதான் ட்ரைனிங் முடிச்சு டியூட்டில புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. அப்ப வா வா, நம்ம அவரை பார்த்து அடுத்த ஸ்டெப் எடுத்துருவோம். வா வா வா. சோ எலவெடுத்த காக்கா. சோ ஏய் பூமணி, தாமரை எங்கடி கூட்டிட்டு போற? அடேய், நீதான் வீட்டு கடங்காம ஊர் சுத்துறேனா என் பேட்டியையும் கூட்டிக்கிட்டு போறியே? ஏ தங்க புஷ்பம், உன் பொண்ணு வெளியில போற பாரு. எங்க தொலைச்சாங்க, எப்படி தொலைச்சாங்க, யார்கிட்ட தொலைச்சாங்கன்னு துருவி துருவி விசாரிச்சு அவனை தூக்கி போஸ்கோ சட்டத்துல போட்டோன்னு வச்சுக்க, நம்ம ஸ்டேஷன் டாப்ல போயிடும். அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ப்ரமோஷன் தான். இந்த ஸ்டேஷன்ல ப்ரமோஷன் வேணாயா? ரோட்ல ஒரு சின்ன ஸ்டேஷன்ல ப்ரமோஷன் வாங்கி கொடுங்க ஐயா, எனக்கு அதுவே போதும். அந்த கேஸ போய் கூட்டு வரேன். இவன் குறைய என்கிட்ட சொல்லிட்டு போறான். அப்படின்னு தெல்ல தெளிவா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. எண்ணி பத்தே மாசத்துல நானு உங்களுக்கு கண்டுபிடிச்சு குடுத்துருவேன். ஆமா, ஹாஸ்பிடல்ல கண்டுபிடிச்சு குடுப்பாரு. போற போக பார்த்தா இந்த ஸ்டேஷன் தான் இருக்கணும் பொழுது. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஆகாதியா? நாங்க எதுவும் தொலைக்கல. எதுவும் தொலைக்கலையா? அப்புறம் ஏமா இங்க வந்தீங்க? ஏமா, நீதானே அன்னைக்கு அந்த சண்டையில? ஆமா சார், கதிரை பார்க்கணும். கதிரையாவை பார்க்கணுமா? கதிரையா சொல்லுங்க. ஏட்டையா, வாங்க 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 சார். ஐயா, அப்பாக்கு போன போட்டு பொண்ணு பார்க்க வேணாம்னு சொல்லிடுவா? உங்களை திருத்தவே முடியாது ஏட்டையா. எங்க ஏட்டையாச்சு அப்படிதான் இருக்கும். ஏட்டையா, அவங்க ரன்னிங் ரேஸ்ல நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட். ஐயா, நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஊர் பூமணியா? அந்த பூமணியே இவங்க தான். இவங்களா? உக்கரவையா 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 உக்கரவையா. ஏட்டையா ஐயே, பாருங்க, நல்ல வேளை காப்பாத்துனியா. தேங்க்ஸ்ங்கயா. ஆமா, என்னம்மா ஹெல்ப்? ஏட்டையா, அவங்க ஒலிம்பிக்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஐயா, ஒலிம்பிக்ல ஒரு ஆள் தெரியும், அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஏன், அவர் உங்களுக்கும் தெரியும், நம்ம நடராஜ ஐயா தான். நல்ல ஐடியா கொடுத்தீங்க ஏட்டையா. இருக்கட்டும், வெள்ளமுத்து போய் கொள்றீங்க சொல்லிட்டு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். அவங்க தான் வேணான்றாங்கல்ல. ஏமா பூமணி, உன் பேரை சொல்லி நாங்க குடிச்சிட்டு போறோம். அவங்க தான் வேணான்றாங்கல்ல. ப்ளீஸ்மா, அப்பனா நமக்கு வாங்கி வந்துறேன். போ போ போங்க ஏட்டையா. ஹே,
காவல் உன்னை நல்லா தாண்டி காவல் காக்குது. நீ சும்மா இருடி.